கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை காணுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:22 இப்படி சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். மனவடிவோடு வாழ்பவர்கள் யார் என்று பார்த்தால், 1 வியாதியஸ்தர்கள் அல்லது வசதி இல்லாதவர்கள், தரித்திரர்கள், அன்புக்கு ஏங்குகிறவர்கள், தாழ்மை எண்ணம் உள்ளவர்கள் என்று பல காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்னாள் சக்கலத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு மனமடிந்தாள் என்கிற ஒரு பதத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும். இங்கே இவன் மனமடிவதற்கு என்ன காரணம்? அன்பு இல்லையா, பணம் இல்லையா, வசதி இல்லையா, எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஏன் மனமடிவாகணும்? வேத வசனங்களை எல்லாம் நாம் தெளிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அவருடைய மனமடிவுக்கு என்ன காரணம்? துக்கத்தோடு போய்விட்டான் என்று கூட வசனம் சொல்லுகிறது. ஏன்னா பணம்தான் வாழ்க்கைன்னு நம்பிக்கிட்டு இருந்தான். சன்மார்க்க வாழ்க்கை அவர்கிட்ட இருந்துச்சுது. சன்மார்க்க வாழ்க்கை என்றால் என்ன? வேலை செய்கிறதுல உண்மையாக இருக்கணும், தன்னை பரிசுத்தமாக காத்துக்கிடணும், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் ஆண்டவரால் நாம் மட்டும் வாழணும், ஏன் காரியம் செழிப்பாக இருக்கணும், அவரால் நாம் மட்டும் என்று உண்மையாக இருப்பார்கள், பரிசுத்தமாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க மாட்டார்கள். கிறிஸ்துவனுடைய தன்மை அவர்களில் இருக்காது. கிறிஸ்துவை போல இரக்க குணம் அவர்களுக்கு இருக்காது. கிறிஸ்துவை போல உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் அவர்களுக்குள் இருக்காது. கிறிஸ்துவை போல சாந்த குணங்கள் அவர்களிடத்தில் இருக்காது. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரர் பேரில் இரக்கம் பாராட்ட மாட்டார்கள். இது எனக்காக ஆண்டவர் தந்த சொத்து என்று நான் மட்டும் அனுபவிப்பேன். இவைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்கிறது? இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உனக்கு விளக்குகிறார். உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு. அதை கேட்கும் பொழுது அவனுக்கு மனமடிவு. கையில் காசு இருக்குது ஆனால் மனமடிவு. நல்ல குடும்பம் உனக்கு உண்டு ஆனால் மனமடிவு. எனக்கு அன்பானவர்களே, சன்மார்க்கமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். துன்மார்க்கமான வாழ்க்கை அது மோசமானது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையில் உறுதியாயிருப்போம். நல்ல ஆண்டவரே, சரியானபடி எங்கள் வாழ்வை நாங்கள் தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழிநடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.